பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கார்ல போயிட்டு இருந்திருக்கார். அப்ப விளையாடிட்டு இருந்த சிறுவர்களை சந்திச்சாராம். இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த சிறுவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாத காரணத்தால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல. அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், பள்ளியில மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகளை பிழைக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். எனக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையில் போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து என்னமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்போடு கேட்டேன். அந்த குழந்தை யதார்த்தமா வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதனால சாப்பிடல அப்படின்னு சொன்னது. சொன்னது முதல் எனக்கு மனசே சரியில்லை. உடனே அதிகாரிகளை அழைச்சேன், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், அந்த திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் என்னிடம் ரொம்ப பணிவா, சார் நம்ம நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் பதில் சொன்னேன், வாக்குறுதி கொடுக்கலன்னா நம்ம எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களுடைய காலையில நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும், இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம், நீங்க ஃபைல தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உத்தரவு போட்டேன். வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடுகிற காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது. அது மட்டுமா, இன்று காலையில வெளிவந்திருக்கக்கூடிய தினத்தந்தி நாளேடு ஒரு தலையங்கம் தீட்டிருக்கு, தலையங்கம் எழுதியிருக்காங்க, முதலமைச்சர் பெருமை கொள்ளும் பெண்கள் நல திட்டங்கள்னு. அதில் முத்தான 3 திட்டங்களை அவங்க பட்டியல் போட்டது. என்னென்ன திட்டங்கள் தெரியுமா? முதல்ல தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாருன்னு. தமிழ்நாடு முழுக்க 1 கோடி 15 லட்சம் சகோதரிகள் உரிமையோடு சொல்லும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ரெண்டாவதா, ஸ்டாலின் சார் பஸ் இலவசமா போறோம்னு இதுவரை 445 கோடி முறை மகளிர் பயணம் மேற்கொள்ளுகிற விடியல் பயணம் திட்டம். மூணாவதா, அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் தராருன்னு சொல்ற புதுமை பெண் திட்டம். இந்த 3 மட்டுமல்ல, சமீபத்தில் தொடங்கின 4வது திட்டம் ஒண்ணு இருக்கு. அப்பா அம்மா குடும்பத்தை பிரிஞ்சு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்லிருந்து வந்து தங்கி இருக்கக்கூடியவங்க, என்னுடைய மகளுக்காக நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தோழி விடுதி திட்டம், இதெல்லாம் பெண்களுக்காக மட்டுமே நம்ம அரசு செய்கிற திட்டங்கள். இன்னும் சிறப்பு திட்டங்கள் இருக்கு, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்,
முதல்வரின் முகவரி கலாய்வில் முதலமைச்சர் நீங்கள் நலமானு ஏராளமான முன்னோடி திட்டங்களை உருவாக்கி அது மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பொற்கால ஆட்சியை நாம் நடத்திக்கிட்டு வரோம். இப்படிப்பட்ட சாதனை திட்டங்களை தந்த முதலமைச்சரா, உங்கள் குடும்பங்களில் ஒருவனா, உரிமையோடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையோடு வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.